இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தலைநகரில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நாளில் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சனையால் நீதி கேட்டு மக்கள் மன்றத்தில் நிற்கின்றேன் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு மாநில மக்கள் பாஜகவை புறக்கணித்தார்கள் அந்த மாநில மக்களை பழிவாங்குகிற பட்ஜெட்டாகத்தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம் என கையெழுத்து போட்டால்தான் நிதியை விடுவிப்போம் என ஒன்றிய அரசு அடம்பிடிக்கிறது என்றும் மாணவ மாணவிகளின் கல்வி பாழாகுமே ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமே என ஒரு துளி கவலை கூட இல்லாமல் தங்களின் கொள்கை திணிப்பையும் இந்தி திணிப்பையும் மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாகத்தான் பாஜக அரசு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையால் மக்கள் மன்றத்தில் நிற்கிறேன் என்றும் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் மதுரை எய்ம்ஸ் திட்டம் 10 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் ஒன்றிய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டு காலமாக எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேலே வெற்றி குவியுது நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி இதுதான் நம்ம அரசோட எண்ணம் இப்படிப்பட்ட நம்மோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும் இப்படி தான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது ஆனால் இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசுக்கிட்ட இல்லை இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோடு அரசு நடத்துகிறாங்க அதுக்கு அடையாளம்தான் கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணித்தாங்க அப்படி புறக்கணித்த மாநிலங்களில் அந்த மாநில மக்களை பழிவாங்குகிற பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சுருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க உருவாக்கியிருக்கார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு முரணானது ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான் ஆனால் அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்குறாங்களோ தெரியல 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனால் இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவில் ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது இப்படிப்பட்ட நிலையில் தங்களோட சருக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திருந்தி இருக்கணும்னு நினைச்சேன் ஆனால் ஏமாற்றம்தான் மிஞ்சி இருக்குது